தேர்தல் காலத்தில் சட்டவிரோதமாக தேர்தல் நடவடிக்கைகள் செய்கின்ற இடத்தில், அதேபோன்று தேர்தல் விதிமுறைகளை மீறுகின்ற செயற்பாடுகள் அதிகமாக காத்தாங்குடி பிரதேசத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில், நாங்கள் இது சம்பந்தமான பல முறைப்பாடுகளை எழுத்து மூலம் தெரிவித்தும், அது மாத்திரமல்ல நாங்கள் தொலைபேசியினூடாக இது சம்பந்தமான விடயங்களை உரியவர்களுக்கு அறிவித்தும் எங்களுக்கு இதற்குரிய பலாபலன்கள் கிடைக்காமல் போனதையிட்டு ஓர் அதிருப்தி அடைந்த நிலையில், ஓர் ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியாக நடைபெறுகின்ற ஒரு தேர்தலுக்கு இவ்வாறான பக்கச்சார்பான விடயங்கள் இருக்கக்கூடாது என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவும், எதிர்காலத்தில் எங்களுடைய இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இவ்வாறான நடவடிக்கைகள் மீண்டும் இடம்பெற்று விடாமல் உரியவர்கள் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற விடயத்தினை கேட்டுக்கொள்வதற்காக நான் இந்த பத்திரிகை மாநாட்டில் கூட்டியிருக்கின்றேன். அந்த வகையில் கடந்த ஓரிரு தினங்களாக காத்தாங்குடியில் இஸ்புல்லா கலாச்சார மண்டபத்திலும், அதே போன்று காங்கையினுடைய பாலைமுறை பிரதேசங்களிலும் மக்களை தேர்தல் பிரச்சாரங்கள் செய்கின்ற அந்த விடயத்தினை மறைத்து மார்க்க சொற்பொழிவுகள் அல்லது பெண்களுக்கான மகாநாடு என்கின்ற போர்வையில் மக்களை ஒவ்வொரு பஸ்களாக அழைத்து வந்து இங்கு அவர்களுக்கு உணவுப் பொருட்களும் அதே போன்று தண்ணீர் பிஸ்கட் உட்பட அவர்களுக்கு குறிப்பிட்ட இந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு போட்டியிடுகின்ற வேட்பாளர் தன்னுடைய இலக்கியத்தை பொறுத்த ஒரு கோப்பையினை தேநீர் கோப்பையினை கொடுக்கின்ற அந்த விடயத்தை நாங்கள் மக்கள் இவ்வாறு கொண்டு செல்கின்றதை கண்டு இதை நாங்கள் அறிந்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்த பொழுதும், அதற்கு எந்த விதமான நடவடிக்கை இதுவரையில் எடுக்கப்படவில்லை என்கின்ற விடயத்தை சொல்வதற்காக, அதே நேரத்தில் கடந்த அந்த பிரச்சார கூட்டங்களின் பொழுதும் இந்த நடவடிக்கைகளை பார்க்கின்ற வேளையில் தான் தோல்வி அடைந்து விடுவேன் என்கின்ற அந்த அச்சத்தில் மக்களுடைய பணங்களை மிக மோசமாக வீண்விரயம் செய்கின்ற ஒரு தேர்தல் நடவடிக்கையாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த திடீரென யாரை எடுத்தாலும் வீதியை நிற்கின்ற ஒருவர் நாங்கள் அவரை திடீரென மாற்றுக் கட்சியில் நீங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது எங்களுக்கு பணம் கொடுத்து சேர்த்திருக்கின்றார் என்கின்ற ஒரு விடயம் எங்களை அறிய முடிகின்றது. ஆக இவ்வாறான மிக பெருந்தொகையான பணங்களை செலவு செய்கின்ற ஒரு அரசியல் கலாச்சாரம் பணத்தினூடாக எதையும் சாதிக்கலாம் என்கின்ற அந்த தேர்தல் விதிமுறைக்கு அப்பால் சென்று செய்கின்ற இந்த பிரச்சார நடவடிக்கைகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதே போன்ற பிரச்சாரம் தான் கடந்த காலத்திலும் மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய அந்த காலத்தில் தான் எவ்வாறென்றாலும் வென்றுவிட வேண்டும் என்பதற்காக சுவர் கடிகாரங்கள் இவை போன்ற கப்கள் இவை போன்ற கை கடிகாரங்களை எல்லாம் பைசுகள் போன்றவைகள் எல்லாம் கொடுத்து மக்களை எவ்வாறென்றாலும் லஞ்சம் கொடுத்து வாக்கினை பெற வேண்டும் என்கின்ற அந்த விடயத்தை முயற்சி செய்திருந்தார். அதே வகையான விதியில் காத்தாங்குடி இன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் போட்டியிடுகின்ற முன்னாள் பிரதி அமைச்சர் அவர்கள் இவ்வாறான ஓர் தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமாக மக்களை திசை திருப்பி இந்த விடயங்கள் செய்து கொண்டிருக்கார். நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது நாங்கள் அதிருத்தம ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய தலைமையிலான நல்லாட்சியை கொண்டு வருவதற்கு நேரடியாக களத்தில் இறங்கி பாடுபட்டவர் என்ற வகையில் நாங்கள் முழுக்க முழுக்க மைத்ரிபால சிறிசேன அவருடைய அந்த ஆட்சியில் பங்கு கொள்வதற்கும் அவர்களை நாங்கள் எங்களுடைய தலைவராக ஜனாதிபதியாக ஏற்றுக்கொள்வதற்கும் முழுக்க உரிமை உடையவர்கள். அதே நேரத்தில் இந்த தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றுகின்ற விடயத்தில் மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு முதலாம் இலக்கத்தில் போட்டியிடுகின்றவர்
தான் மைத்ரிபால சிறிசேன அணியில்தான் இருக்கின்றிருந்து அவருடைய போட்டோக்களை போட்டுக்கொண்டு மக்களை ஏமாத்துகின்ற நடவடிக்கை. அதே போன்று மறைந்த அஷ்ரப் அவர்கள், மறைந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உடைய தலைவர், அவருடைய போட்டோக்களையும் அவருடைய புகைப்படங்களையும் தன்னுடைய அந்த போஸ்டர் போட்டுக்கொண்டு தான் முஸ்லீம் காங்கிரஸ் போராளி என்பது போல காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு விடயத்தை செய்து கொண்டிருக்கின்றார். இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்ல கொண்டும், கடந்த ஆட்சி காலத்தின் பொழுது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் செய்த ஊழல்களை விசாரணை செய்ய வேண்டும் என்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முயற்சித்த பொழுது, அவ்வாறு லஞ்ச ஊழல்கள் ஆணைக்குழு இந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களை விசாரிக்க கூடாது, அவரை அழைக்க கூடாது என்று பாராளுமன்றத்தில் இரவு நடுவீசிய வேலைகளிலும் அதற்கு எதிராக சத்தியாகிரகம் செய்த எங்களுடைய அந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் முதலாம் இடத்தில் போட்டியிருந்த அந்த வேட்பாளர் இன்று கேவலம் தான் அந்த அரசியலில் எவ்வாறு என்றாலும் மக்களுடைய இப்பொழுது மைத்ரிபால சிறிசேனவருக்கு பலத்த ஆதரவு இருக்கின்றது. எவ்வாறு என்றாலும் அந்த புகைப்படத்தை போட்டாவது தான் மைத்ரிபால சிறிசேனுடைய ஒரு ஆதரவாளர், அல்லது நான் அந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒருவர் என்கின்ற பிம்பத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தி இந்த தேர்தலில் எவ்வாறு என்றாலும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்ச்சிகரமான விடயத்தை செய்து கொண்டிருக்கின்றார். எங்களுக்கு மிக தெளிவாக தெரியும் இந்த தேர்தல் என்பது சிறுபான்மை மக்கள் ஏற்கனவே பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் அனுபவித்து ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உழைத்து இந்த ஆட்சியை மாற்றியவர்கள். அதே நேரத்தில் மீண்டும் அதே ஜனாதிபதியை இன்று பாராளுமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்காக சில வேளைகள் இறைவன் பாதுகாக்க வேண்டும், சில வேளைகளில் அவரை பிரதமராக்குகின்ற அந்த விடயத்தில் கூட இவ்வாறான மிக மோசமான அரசியல் விடயங்களில் ஈடுபடுகின்றவர்கள். எவ்வாறென்றாலும் மஹிந்த ராஜபக்சேயை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும். நாங்கள் ஏற்கனவே எவ்வளவு அவர்களை வைத்து ஊழல்கள் அடுத்தது அதே போன்ற பல நடவடிக்கை ஈடுபட்டோமோ அதே விடயங்களை மீண்டும் நாங்கள் இவர்களை பயன்படுத்தி செய்து கொள்ள முடியும். நாங்கள் இவரோடு தோளோடு தோல் நின்று இவருடைய வெற்றிக்காக பாடுபட்ட போதும் நாங்கள் தோல்வி அடைந்திருந்தாலும் எதிர்காலத்தில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பிரதமராகினால் எங்களுக்கு முழு அமைச்சு பதவிகள் கிடைக்கும் என்கின்ற அந்த ஆசையினால் இவ்வாறான விடயங்களை முன்னெடுப்பதாக நாங்கள் அறிகின்றோம். ஆகவே மிக தெளிவாக மக்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். மஹிந்த ராஜபக்ச அணியினை நேரடியாக எந்த ஒரு கட்டத்திலும் மைத்ரிபால சிறிசேன, அதாவது உத்தம ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஆதரித்து எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலோ அல்லது ஒரு பொது மேடையிலோ இதுவரையும் எந்த கருத்துக்களும் தெரிவிக்கவில்லை. அந்த நிலைமையில் நாங்கள் இவ்வாறு மக்களை பிழையாக நடத்துகின்ற அந்த நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்றால் இந்த முக்கியமாக காத்தாங்குடியை பொறுத்த மட்டில் இவ்வாறான ஒரு அரசியல் கலாச்சாரம், ஏனென்றால் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகம் திரண்டு நின்று இந்த முஸ்லீம்களுடைய அடிப்படை விடயங்களுக்கும் முஸ்லீம்களுடைய நம்பிக்கை சார்ந்த விடயங்களுக்கும் எதிராக செயற்பட்ட மஹிந்த ராஜபக்ச அவருடைய குடும்பம், அவரை சார்ந்திருந்த அவர் அவருக்கு உரமூட்டி வளர்த்த முதுபல சேனா போன்ற அமைப்புகள் அதற்கு முற்றுமுழுதாக ஆதரவு கொடுத்த மஹிந்த ராஜபக்ச அவர்களை மீண்டும் இந்த ஆட்சிக்கு கொண்டு வருகின்ற அந்த விடயத்தில் இவ்வாறான முஸ்லிப்புகள் எடுக்கின்றது அந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆகவே எதிர்காலத்தில் இவ்வாறான அந்த சிந்தனைகளுக்கு மாறுபட்டு நேர்மையான ஒரு அரசியலை செய்ய வேண்டும். அந்த நேர்மையான அரசியலின் ஊடாக மக்கள் விரும்பினால் மக்கள் யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் நாடுகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் அவர்களை தெரிவு செய்வார்கள். அதற்குரிய அந்த ஆணை அவர் வழங்குவார். ஆகவே மக்களை மயக்கி பணத்தை கொடுத்து பொருளை கொடுத்து இவ்வாறு மக்களுடைய வாக்குகளை சூறையாடுகின்ற மிக மோசமான இந்த அரசியல் கலாச்சாரத்திலிருந்து அந்த நாடு விடுபட்டிருக்கின்ற வேளையில் மீண்டும் அந்த கலாச்சாரம் காத்தாங்குடியில் உத்வேகம் கொடுக்கப்பட்டு மீண்டும் அது பரிணாமித்திருக்கின்றது என்றால் எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வகையில் இந்த மீடியா பிரஸ் கான்பரன்ஸ் ஊடாக பத்திரிகையாளர் மாநாட்டின் ஊடாக இவ்வாறான விடயங்களை பத்திரிகையாளர்கள் கண்டும் காணாமல் இருந்து விடாமல் அதைகளை உரிய முறை, ஏனென்றால் மிகவும் தெளிவாக இன்று கூட நான் இறங்கி வரும் பொழுது அது வாரத்தில் இருந்த இரண்டு பெண்களை நான் சந்தித்து நாங்கள் கொடுக்கப்பட்ட அந்த பேக்கினை பார்த்து அதுக்குள்ளே அந்த பொருட்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே அவ்வாறான அந்த விடயங்களை செய்கின்ற அந்த நேரத்தில் மீடியாக்கள் எங்களை விட கூடிய அளவு இவ்வாறான பத்திரிகையாளர்கள் அதிலே ஈடுபட்டு சட்டத்துக்கு விரோதமான நடவடிக்கை, சட்டத்துக்கு
சட்டத்துக்கு உட்பட்ட நடவடிக்கைகள் சட்டத்துக்கு விரோதமான நடவடிக்கைகளை உரிய இடத்துக்கு கொண்டு செல்வதன் ஊடாக நல்லாட்சி என்கின்ற அந்த உரிமையத்தை நாங்கள் காப்பாற்றியவர்களாக நல்லாட்சியை நாங்கள் தொடர்ந்து கொண்டு செல்வதற்குரிய ஒரு நல்ல ஒரு பாராளுமன்றத்தை அமைக்கின்ற விடயத்தில் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற அந்த விடயத்தினை கேட்டவராக மீண்டும் மஹிந்த ராஜபக்ச அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவார்களா இருந்தால் அவர் ஏற்கனவே ஒரு 2 கிழமைக்கு முதல் அவர் பொது சந்திப்பின் போது சொல்லியிருக்கின்றார் தன்னை தோற்கடித்தது சிறுபான்மை இனத்தினம் அதில் முக்கியமாக முஸ்லீம்கள் இவ்வாறானவர்களுக்கு நான் சரியான பாடம் புகட்டுவேன் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் ஆக ஒரு அதிகாரத்தை பெறும் முன்பே இவ்வாறு சிறுபான்மை இனத்தை மோசமான கண்கொண்டு பார்க்கின்ற ஒருவர் அதிகாரத்தை பெறுகின்ற பொழுது எவ்வாறு அவர் அந்த சமூகத்தை பார்ப்பார் அந்த சமூகத்தினுடைய அந்த தேவைப்பாடு நிறைவேற்றுவார் என்கின்ற விடயம் எங்களுக்கு மேற்கொள்ள தெளிவாக தெரிகின்றது அவர் ஏற்கனவே இவ்வாறான விடயங்களை முன்னெடுத்து சிறுபான்மை இனத்துக்கு எதிரான செய்த அநீதியம் ஆகவே இந்த விடயத்தில் எல்லோர் விழிப்படைந்து மக்கள் விழிப்படைந்து வெற்றிலைக்கு வாக்களிக்கின்ற என்கின்ற அந்த விடயத்தில் மிக தெளிவாக இருக்க வேண்டும் வெற்றிலைக்கு வாக்களிப்பது என்பது மீண்டும் இந்த நாட்டிலே இரத்த களரியை உருவாக்குவதற்கு முஸ்லிம்களுக்கு எதிரான குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிரான மிக மோசமான ஒரு வன்முறையை தூண்டுவதற்கும் மியான்மர் போன்ற நாடுகளில் அசில் விராது போன்றவர்கள் இருந்து செய்கின்ற அந்த நடவடிக்கைகளை இங்கு மஹிந்த ராஜபக்சேவுடைய தலைமையில் இருந்து செய்யக்கூடிய அளவுக்கு சில வேளைகளில் அந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படலாம் ஆகவே இது சம்பந்தமாக மிக தெளிவாக எங்களுடைய அந்த கண்டனத்தை தெரிவிக்கின்றோம் இந்த விடயத்தில் எந்த ஒரு காரணம் கொண்டும் மக்கள் வெற்றிலை சின்னத்திற்கு வாக்களிப்பதன் ஊடாக எங்களுடைய சகோதரர்களுடைய இரத்தத்தை ஓட்டுவதற்கு நாங்களே கத்தி திட்டுகின்றவர்களாக மாறக்கூட அதே போன்றும் நாங்கள் எங்களுடைய சமூகம் இல்லாமல் இருக்கின்ற அந்த விடயத்திற்கு நாங்களே தோற்கடித்தவர்களை நாங்களே மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்து அவர்களுடைய அந்த நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப அவர்கள் செயற்படுத்த இருக்கின்ற அந்த விடயங்களுக்கு நாங்கள் உரம் ஊட்டுகின்றவர்களாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நாம் தாழ்மையாக கேட்டுக்கொண்டு முதலாவது விடயம்
முதலாவது ஒப்புக்கொள்கின்றார், அந்த காணியை வித்திருக்கிறார் உடையது. நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவருடைய சொந்த பேரு எந்த காணிகளோ எந்த சொத்துக்களோ வைத்தது பினாமி முழுது. அவருக்கு பின்னால் இருக்கின்றவர்களுடைய பினாமி அவருடைய வேறு பெயர்கள் தான் வைத்திருப்பான். அதே போன்றுதான் குவைத் சிட்டியில கூட எனக்கு தெரியும், நான் நேரடியாக அவர்கள் இருந்தவன் உங்களை கூட அதிகமா எனக்கு தெரியும். நேரடியாக நான் அவருடைய இரண்டரை வருடங்கள் மிக நெருக்கமாக இருந்திருக்கின்றேன். அவர் ஒவ்வொரு அசைவுகளையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆக உங்களுக்கு தெரியாத விடயமா இருக்கலாம், ஆனால் அவர் குவைத் சிட்டி எனக்கு சொன்ன விடயம் எனக்கு எவ்வாறு சொன்னா, குவைத் சிட்டி அந்த பணத்தை எனக்கு சம்போதனை கொடுத்தாங்க, நான் திருப்பி கொடுத்துட்டேன். ஆனா அது நான் வாங்கின காணி, நான் எவ்வளவு மிக்கிறேன், நான் எவ்வளவு படுக்கலாம். ஆனா அப்பாரு அந்த காசு கூட குறவில்லை. சுனாமி காசு, சுனாமிக்கு பிறகு அந்த பணம் வந்து இதுல சம்பளத்துல புறப்பட்ட பணத்துல அந்த காணி வாங்கப்பட்டிருந்தா அந்த பெருமாளத்துக்குரிய ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியது வந்து சம்பளத்துக்கு. நான் கேட்டேன் நேரடியா, நான் நேரடியா கேட்டேன், நீங்க இவ்வாறு செஞ்சிருக்க கூடாது. அவர் சொன்ன அது எந்த காசு நான் திருப்பி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. கௌரவமாக சகோதரர்களே, எங்களுடைய நாங்கள் ஊழியர்கள், நீங்கள் அரசு எங்களுடைய கேள்வியை அவர்களுடைய பேரிலே அந்த உறுதிகள் இல்லாவிட்டால் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு நாங்கள் விளங்கிக் கொள்ளாமல் காய்கிட்ட விடயமல்ல, என்னிடம் உறுதியை கொண்டு காட்டி போட்டோ காப்பி எடுத்துட்டு தாங்கன்னு எடுத்த மாட்டேன். உடையோம் நானும் தான் ஒரு பொருளை வித்திரிக்கல, இவ்வளவு விக்கல் இவ்வளவு வித்திரிகள் இந்த போட்டோ காப்பி எடுத்துட்டு இந்த டாக்குமெண்ட்டை கொண்டாலும் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும், இந்த விஷயங்கள் நீங்க செய்யக்கூடாது. ஏனென்றால் அது பாரம்பரிய மக்களுக்குரிய காணி, எதிர்காலத்துல காத்தாமுடிக்க மக்களுக்கு வர வேண்டிய காணி. ஏனென்றா காத்தாமுடிமையை குறுகிய பரப்ப கொண்டிருக்கு. இவ்வாறு நீங்க ஒரு 40 ஏக்கர் காணியை விற்கிறதாலே அது பாரிய பிரச்சனையை சேர்க்கும், அவரையும் செய்யக்கூடாது. அவர் எனக்கு சொல்லியிருக்கின்றார், நான் அதை யூனிவர்சிட்டிக்காக வாங்கி வித்திருக்கேன். அதுக்கு நிறைய எனக்கு என்ன நிறைய நிறைய எனக்கு அவ்வளவு பரதத்தை செஞ்சீங்க, அந்த காசில கொஞ்சம் கொடுத்து வாங்கி நிறைய வந்து நான் நிறைய விஷயங்களை நான் யூனிவர்சிட்டிக்காக செய்கிறேன் என்று சொல்லிக்காவே. அந்த அந்த விடயங்கள் அவருடைய மனச்சாட்சிக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அவர் அதை அவர் நான் அதை வாங்கவில்லை விற்கவில்லை என்று அவர் அறிவு சத்தியம் பண்ண முன்வருவாராக இருந்தால் நானும் வந்து தேராயிருக்கும். அவர் வரணும் எப்படி என்றா, நான் அந்த காணி எடுக்கவும் இல்லை, யாருக்கு விற்கவும் இல்லை, அதுக்கு சம்பந்தமும் இல்லை, அந்த காணி பக்கம் நான் போகவும் இல்லை, எனக்கு தெரிய மாட்டி. அப்பா அப்படி இல்லை, எனக்கு தெரிய மாட்டி. நான் சொல்றேன் பிரத்தியமா அதுக்கு நான் வீதியை போடையும் இல்லை, அதுக்கு எனக்கு சம்பந்தமும் இல்லை, அப்படி நான் சிந்திக்கவும் இல்லை. எல்லா அடிப்படை அத்தனை விஷயங்களையும் நான் செய்யல, எனக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது என்று அவர் அறிவிச்சத்தையும் பண்ணுவார் என்றா நான் என்ன செய்வேன். அது ஒப்பந்தம் கருத்துவர்கள் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, தகுந்த ஆதாரம் இல்லாமல் யாரும் ஒருவரை பற்றி ஒரு கருத்துக்களை மேடைகளை கூடப்படாது. அந்த அடிப்படைக்கு நீங்க நேற்று அங்க அவங்களோட ஒப்பந்தம் செஞ்சிருக்கீங்க. அந்த இதோட இந்த இப்ப கேட்கப்படுகின்ற அந்த பிரதியமைச்சருடைய கேள்விக்கும் அந்த இதுக்கும் இந்த ஆதாரத்துல வச்சு நீங்க அந்த ஆதாரத்தை அவங்களுக்கு அந்த கருத்தும்படி நீங்க காட்டும் நீங்க சரியான நிதானம் அறிந்து பேசும் போல விஷயம் முழங்காலுக்கு முடிச்சு பேசப்பட்டிருக்கேன். ஆதாரத்துல பேசணுமா பேசக்கூடாது என்கிற விஷயத்தை வந்து எப்ப நான் வாசிக்க
ஒப்பந்தமா இதுக்கு பிறகுதான் நீங்க அதை பத்தி கேட்கணும். அதுக்கு பிறகு ஒப்பந்தம் செஞ்சதுக்கு பிறகு நான் பேசியிருந்தேன்டா, நீங்க கேட்கலாம் இப்ப ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறீங்க ஆதாரம் எல்லாம் பேசிக்கிறேன். இப்ப எனக்கு ஆதாரம் ஏன்னு காரணம் சொல்லிக்கலாம். நிறைவேற்றணும் தப்பி எல்லாரும் நீங்க வாபஸ் வாங்கணும்.
அவருக்கு தேவைக்காக கொடுத்தது வந்து நான் கொடுத்தது அர்த்தம் இல்லை.
நான் கொடுத்திருந்தா நான் செய்வேன், அதை நான் உற்று அவர் ஏற்றுக்கொள்ள தயாராகும். அவர் செஞ்ச பிள்ளைய நான் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. பாடுபட்டு எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருந்தும் எனக்கு சொன்னாரு அவர் தான் அதன் பிள்ளையாக விட்டிருந்தாலும்
ஆட்சி மாற்றத்தில் பங்கெடுத்து அதற்கு பிற்பாடு 20வது திருத்த சட்டத்தினை மாற்றுவதற்கு தன்னுடனான முழு பங்களிப்பை செய்து அந்த ஏற்கனவே விட்ட அந்த பிள்ளையை மக்கள் காங்கிரஸ் அந்த நேரத்துல வந்து என்ன வரப்புக்குட்பட்ட என்னுடைய அதிகார எல்லை நானும் ஜனாதிபதி யோசிக்கிறேன் ஒரு பிரதமரா யோசிக்கிறார் ஒரு கேபினட் மினிஸ்டரா யோசிக்கிறார் ஒரு டிபியூட்டி மினிஸ்டரா யோசிக்கிறார் ஒரு எம்பியா யோசிக்கிறார் நான் சாதாரண மாகாண சபை என்னால எந்த கருத்தை எடுக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறோம் அதையும் தாண்டி எங்களுக்கு தெரியும் செய்கிற தாங்க அந்த விஷயங்களை அறிந்தவங்க எங்களுக்கு நான் பாராளுமன்றதாக காட்சி கொடுக்க போறவங்களை நான் தடுத்து நிறுத்துற அளவுக்கும் என்ன அந்த அளவு அதிகாரம் பெற்று அந்த நிலை இருக்கிறேன் என்னுடைய அந்த பேச்சுக்களை கேட்டு அவங்க பாராளுமன்றத்துக்கு 18வது சட்டத்துக்கு கையை உயர்த்தாம இருப்பாங்க என்று எதிர்பார்த்தது வந்து நிச்சயமா என்ன பொறுத்தவரையில எந்த அரவு கட்ட வகையில அது என்ன வெற்றி வாய்ப்பு இன்ஷா அல்லாஹ் உதவியை கொண்டு நாங்கள் அம்மாவை வெற்றி அடைவோம் குறைந்தபட்சம் 45,000 வாக்குகளை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் பெறும் ஆவேஷா அந்த முஸ்லீம் காங்கிரசுக்குடைய அந்த ஆசனம் மிக உறுதியாக உறுதிப்படுத்தப்பட்ட ஆசிரம் இன்ஷால்லா அந்த ஆசிரம் அல்லாஹ் உதவியை கொண்டு நாங்கள் வெற்றி அடைவோம் என்கின்ற அந்த நம்பிக்கை அல்லாஹ் உதவியை கொண்டு எங்களுக்கு இதில் விருப்பு வாக்குகள் பெற்று யார் தெரிவு செய்யப்படுவார் என்கின்ற அந்த விடயத்தில் வந்து நாங்கள் இதுவரையில் விருப்பு வாக்கு போட்டி எங்களுக்குள்ளே என்ன நடவடிக்கை மிக தெளிவாக உழைக்க கொள்ள வேண்டும் நாங்கள் மிக தெளிவாக இறைவன் மீது நம்பிக்கை வைத்து யார் இறைவனை நாடுகின்றாரோ அவரை இறைவன் தெரிவு செய்யட்டும் என்கின்ற அந்த கோட்பாட்டு அடிப்படையில் குருவானை மிக தெளிவாக இறைவன் சொல்லியிருக்கின்றார் ஆட்சி அதிகாரங்களை கொடுப்பது நாங்கள் ஆட்சி அதிகாரங்கள் பிடிங்கி இருப்பது நாங்கள் ஆகவே எங்களாலான முயற்சிகளை நாங்கள் செய்கின்றோம் எவர் இறைவன் யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்று நாடுகின்றாரோ நிச்சயமாக அவர் அதை தெரிவு செய்யப்படுவார் தேர்தலில் அவர் அடைய போன்ற தோல்வி இதுவரை காலமும் அவர் பெற்றிருந்த தோல்வியாக இருக்கும் ஏனென்றால் எங்களுக்கு நன்றாக விளங்குகின்றது இன்று அவர்கள் ஓடுகின்ற ஓட்டம் மக்களை பிடிக்கின்ற விதம் காசு செலவழிக்கின்ற விதங்களை பார்க்கின்ற போது அவர்களுக்கே விளங்கிவிட்டது நாங்கள் படுதோல்வி அடைய போகின்றோம் குறைந்தபட்சம் நாங்கள் அந்த தோல்வியை நாங்கள் மனதார அளவு ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்காக ஒரு குறைந்தபட்ச வாக்குகள் எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய அந்த அரசியல் வாழ்க்கையில் இதுவரை காலம் செய்யாத அத்தனை விடயங்களையும் மேற்கொள்ளையும் மிக அதிகமான பணத்தை செலவழித்து கோடான கோடி பணங்களை செலவழித்து அவர் இந்த தேர்தலை செய்திருந்தார் என்றால் அவர் நல்லது செய்திருந்தால் மக்கள் அவர் வீட்டிலே இருந்து கொண்டிருக்க மக்கள் வாக்களிப்பார் இவ்வாறு ஒரே இரவில் நொமினேஷன் அடுத்த இரவில் திருக்கொண்டியாமடுவிலிருந்து என்ன எங்களோட கல்லாறு வரைக்கும் போஸ்ட் அடிக்க தேவை நாங்கள் நல்லது செஞ்சிருந்தார் நாங்கள் வீட்டில் இருந்துட்டு நொமினேஷன் சைன் பண்ணியிருந்தால் மக்கள் அந்த ஆணையை கொடுக்கும் ஆகவே அவருக்கே விளங்கிட்டு நான் செஞ்சிருக்கிற விடயங்களுக்கு மக்கள் முற்றுமுழுதா என்று மறுத்துவக்கி விட்டார்கள் எவ்வாறு என்றாலும் மற்ற மீது அநியாயமா பணிசுமத்து என் மீது அப்பாண்டங்களை போத்தி கொண்டிருக்கின்றார் மிக தெளிவாக பாம்ரோட் சம்பந்தமான பிரச்சனை அவர் அதில் அந்த பாம்ரோட் பிரச்சனையை அவர் தான் நிப்பாட்ட முயற்சித்தார் என்பது சம்மானத்தில் நிரூபிக்கப்பட்ட உடைய ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உடைய என்னிடமும் அதற்கு காரணம் இருக்கின்றது அவ்வாறு இருக்கத்தக்க மக்களை பிள்ளையா நடத்துகின்ற உடையத்தில் தான் அதை நான் நிப்பாட்டினேன் என்று மக்களை பிள்ளையா நடத்துகின்ற அந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது அதே போன்று அபாண்டமாக என் மீது அவர் அவ்வாறு செய்திருந்தார் இவ்வாறு செய்தார் அப்படி செய்தார் என்று அபாண்டமாக சொல்கின்ற அந்த புயல்களை பார்க்கின்ற பொழுது அதே போன்று அவர் குற்றுகின்ற குற்றச்சாட்டுகள் நிச்சயமாக அவருடைய வாயிலாலேயே அவர் ஒப்புக்கொண்டபடி என்னிடம் காரணிக்கின்ற குணங்களை நான் தர முடியும் நான் எந்த விதமான ஒரு சதத்தினை கூட அவரோடு இருக்கும் போது தொடவில்லை நான் எந்த ஒரு வகையில் ஊழல் செய்யவில்லை இறைவனுக்கு விசுவாசமாக இறைவனுக்கு பயந்து நடந்து கொண்டார் நான் இதை என்னுடைய கூட்டத்தில் சொல்லியிருக்கின்றேன் பைரவ கூட்டத்தில் சொல்லியிருக்கிறேன் இன்றும் சொல்லியிருக்கின்றேன் என்று சம்மானத்தில் எல்லோரும் சொன்ன அந்த விடயம் என்பது எனக்கு அவர் கொடுத்து சார்ந்தது அதற்கு பிறகு அவர் 1 லட்சம் எடுத்தார் 2 லட்சம் எடுத்தார் 10 லட்சம் எடுத்தார் கலைக்காரன்டா இப்ப அவருக்கு தேவை
என்ன எப்படியாவது ஒரு பொய்ய சொல்லி டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா என்ன பத்தி எனக்கு என்ன பத்தி அவருக்கு முழுதும் தெரியும், அவருக்கு மனச்சாட்சி சொல்லும், என்ன எங்கிருந்து சுமத்தப்படுற பணிகள் வந்து எதுவுமே உண்மை இல்லைன்னு. ரெண்டாலும் மக்களை வந்து ஒரு பிள்ளையா வழிநடத்தி எம்பிது அதிருப்தி ஏற்படுத்தி அதன் மூலமா தான் வாக்கு பெற்றுக் கொள்ளது அப்படிங்கிற அந்த நிமிஷம் இருக்கும். ஆகவே அது சம்பந்தமான அதிகமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படவில்லை. மஹிந்த ராஜபக்ச அவர்களின் விடயத்தில் நீங்கள் மிகவும் உருக்கமான கருத்துக்களை கொண்டிருக்கிறீர்கள். தலைமைத்துவம் 2005 எதிராக பேசியிருந்து 2010 செய்துவிட்டு அமைச்சரவையிலே இடம் பெற்ற தலைமைத்துவம் மீண்டும் ஒருமுறை சில வேளைகளில் மஹிந்த ராஜபக்ச பிரதமராக வந்தால் உங்களுடைய தலைமைத்துவம் அமைச்சரவைக்கு செல்லுகின்ற போது நீங்கள் ஒரு கொள்கைவாதியாக இருக்கிறீர்கள், உங்களுடைய நிலைப்பாடு பாதை கட்சியோடு விளைவிக்கிறதா அல்லது கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறதா? நிச்சயமாக மஹிந்த ராஜபக்ச என்பவர் வெற்றி அடைய மாட்டார் என்று நாங்கள் வியூகம் கட்டுவதை தேவையில்லை. இதை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு நன்றாக தெரிகின்றது, இலங்கையில் குறைந்தபட்சம் யூஎன்பி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அந்த கூட்டமைப்பு 110 மேற்பட்ட ஆசனத்தில் பெறும், அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் 80 மேற்பட்ட ஆசனத்தில் நிச்சயமாக மஹிந்த கூட்டு பெறாது. ஆகவே எங்களுக்கு மிக தெளிவு, இதற்கு நாங்கள் வியாக்கியானம் கைக்க வேண்டிய தேவையில்லை. வெண்டால் என்ன செய்வது, வெள்ளாவிட்டா என்ன செய்வது, அந்த ஒரு வியாக்கியம் இப்பொழுது தேவையில்லை. நாங்கள் அதை மிக சுலபமாக தெரிந்து கொள்வதோடையும் அது மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். மஹிந்தையை தோற்கடித்த மக்கள் மீண்டும் அவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பது, ஒரு 5-6 காலத்துக்குள் மீண்டும் அதிகாரத்தை கொடுக்கின்ற அந்த விடயம் முஸ்லீம்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். நாங்கள் மீண்டும் கொடுக்கக்கூடாது என்ற விடயத்தில் அதே போன்றுதான் நாட்டில் உள்ள எல்லா இன மக்களும் தெளிவாக இருக்கின்றார்கள். இப்ப இவ்வாறான அந்த மாயைகளின் ஊடாக அவர் வெற்றி பெறுவார், அதிகமான வாக்கு கிடைக்கும் என்ற மாயை என்று எங்களை பொறுத்தவரை அவர் நிச்சயம் வெற்றி பெற மாட்டார். அது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் தேவையில்லாமல் அரட்டிப்படுவது. நல்லாட்சி மக்கள் இயக்கம் போட்ட அந்த இடத்த அதே முறையில் ஒன்று போட்டிருக்கீங்க, ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. என்னன்னா அந்த அந்த மேடையில வந்து அண்டு எங்களுக்கு நிறைய பிரச்சார விஷயங்கள் சொல்ல முடியல. நிறைய அதுல அந்த அவனோட வெளியில் இருந்து வந்த இவங்க வந்திருந்தாங்க ஒளி பேச்சாளர்கள் எல்லாரும் போட்டு போடல அல்லாஹ் என்ன எம்பியா கொண்டாடினாங்க போட்டி போட்டு அவரை வெட்டி போன தேவை. அல்லாஹ் விஷயங்களை சொல்றீங்க, கடந்த தேர்தல்ல பிரச்சாரத்துல பின்னணி பிரதமர் ஒரு விஷயம் சொன்னாரு, அல்லாஹ் மீது ஆணையாக நான் ஒரு அஞ்சல் ஒரு விஷயம் இல்ல அவர் சொல்றதுக்கு நாங்க